YouTube channel Zero to Hero Challenge. First video la unde nama Rubik's cube pathi paathom. Layers na enna, center piece na enna, corners na enna, edges na enna. Adukapra seconds one second la unde nama unde cross white cross unde எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பேட் கிராஸ்க்கு குட் கிராஸ்க்கு டிஃபரன்ஸ் என்னது பார்த்தோம். இப்போ வந்து கிராஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லாட்ஸ்னா என்னன்னு தெரியணும். ஸ்லாட்னா என்னன்னா இப்போ வந்து கிராஸ் இருக்கான். இந்த ஒயிட் கிராஸ்க்கு நடுவில் கிரீன் ஆரஞ்சுக்கு நடுவில் ஒரு கிரே ரெண்டு கிரே ஸ்பாட் இருக்கு. அந்த கிரே ரெண்டு கிரே ஸ்பாட் இடம் வந்து ஸ்லாட்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஸ்லாட் இருக்கும். ஒன்று இது ஒரு ஸ்லாட், ரெண்டு இது ஒரு ஸ்லாட், மூணு நாலு. இந்த நாலு ஸ்லாட்டையும் நம்ம ஃபில் பண்ணனா இந்த டூ லேயர்ஸும் ஃபுல்லாக கவர் ஆயிடும் நம்மளுக்கு. இதான் ஃபஸ்ட் டூ லேயர். ஃபஸ்ட்டு டூ லேயர் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம பேசிக்காக வந்து த்ரீ செக்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போது ஆரஞ்ச் க்ரீனோட ஸ்லாட்டை நம்ம ஃபில் பண்ணோன்னா அதோட கரஸ்பாண்டிங் எட்ஜ் பீஸும் கார்னர் பீஸும் டாப் லேயரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். டாப் லேயரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு ரெண்டாவது கண்டிஷன் என்ன செக் பண்ணோன்னா எய்தர் ஒயிட் வந்து எய்தர் வந்து ரைட் ஃபேஸிங் இல்லாட்டி ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக இருக்கும். அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. டாப் ஃபேஸிங் இருக்கவே கூடாது. அது ரெண்டாவது செக் பண்ணிக்கணும். மூணாவது செக் என்னென்னா உங்கள் பால்காட்டி விரலை ஒயிட்க்கு பேரலில் வச்சுக்கோங்க. பேரலில் வச்சிங்கன்னா அந்த எஜ் பீஸில் தான் இருக்கணும் அதோட கரஸ்பாண்டிங் எஜ் பீஸ். அப்படி இருந்து இந்த மூணு செக்கும் ஓகேனா நம்ம வந்து ஸ்லாட்டை ஃபில் பண்ணுறது ஈஸி. இப்போ ஃபஸ்ட்டு செக் என்ன, ஸ்லாட் வந்து ஸ்லாட்டோட எஜ் பீஸும் கார்னர் பீஸும் டாப்பில் இருக்குது மேலே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது கார்னர் பீஸு, அந்த எஜ் பீஸு ரெண்டுமே டாப்பில் இருக்குது, நோ ப்ராப்ளம். செகண்ட் செக் வந்து என்னென்னா ஒயிட் வந்து எய்தர் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் இல்லாட்டி ரைட் ஃபேஸிங்காக இருக்கும். இங்கே என்ன நம்ம கேஸில் வந்து ரைட் ஃபேஸிங் இருக்குது. ரெண்டாவது செக்கும் ஓகே. மூணாவது செக் என்னென்னா உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரை ஒயிட்டுக்கு பேரலில் வைங்க. பேரலில் வச்சிங்கன்னா அந்த எஜ் பீஸ் வந்து அந்த சைடு அந்த எஜ்ல இல்லை எந்த எஜ்ல இருக்கணும், பேரலில் இருக்கிற சைடில். இது இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. மொத்தம் மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்லாட்டை வந்து எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே க்ரீன், அங்கே க்ரீன் இருக்குது. ஜஸ்ட்டு க்ரீன் மேட்ச் பண்ணுறேன், இது மேட்ச் பண்ணும்போது என்ன இன்னொரு செக் என்ன பண்ணணுன்னா கரஸ்பாண்டிங் ஆரஞ்சும் மேட்ச் ஆயிருக்கான்னு பார்த்துக்கணும். இங்கேயும் மேட்ச் ஆயிடுச்சு. அப்புறம் நான் டாப் லேயர் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு திருப்பி நான் இது கொண்டு வரேன், ஸ்லாட் வந்து ஃபில் ஆகும். திருப்பி அன்டூ பண்ணுறேன். எல்லா இனிஷியல் செக்ஸும் பண்ணிவிட்டு த்ரீ இனிஷியல் செக்ஸ் அது ஸ்லாட்டோட எஜ் பீஸும் கார்னர் பீஸும் டாப் லேயரில் இருக்கணும். ஒயிட் வந்து இது ஃப்ரண்ட் ஃபேஸிங் இல்லை டாப் ரைட் ஃபேஸிங்காக இருக்கணும். ஒயிட்க்கு பேரலாக இண்டெக்ஸ் ஃபிங்கர் வைங்க, அதுக்கு பேரலாக இருக்கிற சைடில் எஜ் பீஸில் தான் இருக்கணும். இந்த மூணு செக் மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டூ லேயர்ஸை சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டூ லேயர்ஸை சால்வ் பண்ணுறது இது ஃபஸ்ட்டு சினாரியோ. நான் எல்லா சினாரியோஸும் கவர் பண்ணுறேன், இது ஃபஸ்ட்டு சினாரியோ. இப்போ வந்து சில நேரத்தில் வந்து ரெண்டு பீஸ் மேட்ச் ஒரே இடத்துல வந்துடும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நான் திருப்பி வீடியோ போடுறேன். மொத்தம் வந்து எல்லா சினாரியும் மேக்ஸிமம் எப்படி எப்படி பாசிபிள் கேசஸில் வருமோ நான் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து அந்த இந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். எல்லா கண்டிஷனும் செக் பண்ணோடனே மேட்ச் டாப் க்ரீன் மேட்ச் பண்ணிட்டேன். அப்போ வந்து அது கரஸ்பாண்டிங் இதுவும் செக் பண்ணிட்டேன். செக் பண்ணிவிட்டு திருப்பியும் டாப் லேயரை சுற்றி இது மேட்ச் பண்ணேன்னா க்யூப் வந்து ஸ்லாட் வந்து மேட்ச் ஆகிடும். இது மாதிரி எல்லா ஸ்லாட்டையும் ஃபில் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டூ லேயர்ஸோட இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா இப்போ ஃபஸ்ட்டு டூ லேயர்ஸை எல்லா சினாரியோஸும் பார்க்கணும். இப்போ இது ஃபஸ்ட்டு டூ லேயர் சினாரியோட ஃபஸ்ட்டு சினாரியோ இது. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். க்யூப் வந்து பார்க்குறதோட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஆல்.